வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சுகமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வெயிட் லூஸ் ஒரு ஹேர் கேர் ஜூஸ் தாங்க. அதுவும் இல்லாத நல்ல, இது நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான ஒரு ஜூஸ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு பொருளாக போட்டு அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். முதலாவது என்னென்னா நெல்லிக்காய். நெல்லிக்காயை கொட்டை நீக்கி ஜாரில், மிக்சி ஜாரில் சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்து வெல்லம். நம்ம சுவைக்காக வெல்லம் எடுத்திருக்கேன். இது அயன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால வெல்லம். அடுத்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி. கருவேப்பிலையை மிக்சி ஜாரில் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மிளகு. ஏன்னா நான் ஒரு வந்து 4-5 டம்ளர் ஜூஸ் ரெடி பண்ண போகிறதுனால ஒரு 10 மிளகு சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்து இஞ்சி. இஞ்சியை தோல் சீவிட்டு குட்டி குட்டி துண்டுகளாக கட் பண்ணி இதில் போடுறேன். அடுத்து சுவைக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உப்பு. சிறிதளவு உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும் இந்த ஜூஸு, அதனால் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். எல்லா பொருளும் நான் மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைக்க போகிறேன். அரைச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டேன். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா அரைஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா தெரியுதா? சூப்பராக அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து நான் வடிகட்டிக்கிறேன். ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா வடிகட்டிக்கோங்க. வேணால் திரும்பவும் நீங்கள் அரைச்சிட்டு நல்லா வடிகட்டுங்க. நான் அந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா அதோடு என்னால் குடிக்க முடியாது, குழந்தைங்களும் குடிக்க மாட்டாங்க. நீங்கள் வேணால் நல்லா நைஸாக அரைச்சி வடிகட்டாமல் குடிக்கலாம், அதனால் ஒரு தப்பும் கிடையாது. இந்த ஜூஸை வந்து நான் 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன், அதில் மாற்றிக்கிறேன். இந்த ஜூஸை நீங்கள் குறைஞ்சது ஒரு 15 நாள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு முடி கொட்டுறது கண்டிப்பாக ஸ்டாப் ஆயிரும், நல்ல முடி வளரும். இலை நரை கண்டிப்பாக வந்து இந்த ஜூஸ் குடிப்பதனால மறைஞ்சிரும். ஏன்னா இதில் கருவேப்பிலை இருக்குது, நெல்லிக்காய் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, அயன் சத்து அதிகமாக இருக்குது. நீங்கள் சளி பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் இஞ்சி இருக்குது, மிளகு இருக்குது, அதனால் உங்களுக்கு சளியும் பிடிக்காது, தொண்டை பிரச்சனையும் வரவே வராது. அதனால் தினமும் இந்த ஜூஸை காலையில் வெறு வயிற்றில் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எலும்புக்கு நல்ல ஒரு பலன் தரும். இந்த ஜூஸ் குடிப்பதுனால உங்களுக்கு கண் எரிச்சல் இருக்காது, உடல் குளிர்ச்சி தரும். இந்த வெப்பமான காலத்துக்கு இந்த ஜூஸ் வந்து நல்ல ஒரு எனர்ஜியை உங்களுக்கு தரும். நீங்கள் வெளியில் போயிட்டு வந்த உடனே இந்த ஜூஸை போட்டு குடிங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவு நல்லாயிருக்கும். இந்த ஜூஸ் குடித்தா உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜூஸை டெய்லி குடிச்சிங்க அப்படின்னா உடல் எடை நல்லா குறையும். டெய்லி காலையில் வெறு வயிற்றில் இந்த ஜூஸை குடிங்க, ரொம்ப எனர்ஜிக்காக இருக்கும். இது போல் புத்தம் புதும் தகவல் வேணும்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.